ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெகா வியூ. இன்னைக்கு பாக்கிய லட்சுமியில பாக்கியாட்ட போயிட்டு அவங்க அத்தைக்காரவங்க என் மயனுக்கு ஒரு டீ போட்டு கொடுமா அப்படிங்கிறாங்க. மன்னிச்சிருங்க அத்தை, உங்களுக்கு வேணா காப்பி போட்டு தருவேன், ஆனா அவருக்கு எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படிங்கிறாங்க. ஏன், இந்த வீட்டில் இருக்க எல்லாருக்கும் நான் பண்றேன், ஆனா அவருக்காக எதுவுமே பண்ண மாட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிறாங்க. உங்களுக்காக தான் நான் இந்த வீட்டில் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. உடனே அந்த மருமகளுக்கு மக எல்லாம் அப்படியே அதிர்ச்சியோட பாக்குறாங்க. அதுக்கப்புறமா, நீங்க போடாட்டி என்னடி, என் பிள்ளைக்கு நானே போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அடுப்படிக்கு போயிட்டு காப்பியை போட ஆரம்பிக்கிறாங்க. இங்க கோபி ராதியாவும் பேசிட்டு இருக்காங்க. என் பொண்ணு ஞாபகமா வருது அப்படின்னு ராதிகா சொல்ல, அதுக்கு தாமா நம்ம வீட்டுக்கே போயிருவோம் அப்படிங்கிற உடனே முறைச்சு பாக்குறாங்க. ஐயோ வேணாமா, நம்ம இங்கே இருந்துக்கலாம் அப்படின்னு அப்படியே பொட்டி பாம்பா அடைக்கிறான். ஏன் இப்படி ராதியாவுக்கு பயப்படுறான் கோபின்னு தெரியல. அதுக்கப்புறம் கதவு தட்டுற சத்தம் கேக்குது. அங்கே பார்த்தா இனியா காப்பியோட வந்து கொடுக்குறாங்க. எங்க அம்மானா அம்மா தான், ஆஹா அப்படின்னு சொல்லி காப்பியை குடிக்க போயில படாருன்னு தட்டி விட்டுறாங்க. நான் காப்பி குடிக்காம இருக்கிறேன், நீங்க மட்டும் குடிக்கணுமா அப்படிங்கிற யோசனையில. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க பொண்ணான கையில லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.